அடுத்த நம்பிக்கை மனிதர்களுக்கான விருதை அளிக்க போறவரை பத்தி சொல்லணும்னா, எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறையில பல நல்ல நல்ல புதிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சி பணி அதிகாரி. பல ஆண்டுகளா தேர்தலை நடைபெறாம இருந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில தேர்தல் நடத்தின ஒரு துணிச்சலான அதிகாரி உயர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு மேடைக்கழிக்க. முதலமைச்சருடைய அலுவலக செயலாளர், சிறப்பு திட்ட செயலாளர்னு முதல்வரோடு தொடர்ச்சியாக நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் எப்போதும் அடித்தட்டு மக்களையே மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இந்த மேடையில் அவர் இருப்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் சார்கிட்ட ஒரு க்வெஸ்சன், இது மாதிரி சர்ப்ரைஸ் விசிட்லாம் சிஎம் வந்து எங்கேயாவது போவாங்க, அப்போ நீங்களும் கூட போயிருப்பீங்க. அப்படி சர்ப்ரைஸ் விசிட்டா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அங்கே நடந்த சம்பவங்களில் உங்களால் மறக்க முடியாத அல்லது நினைவு கூறப்பட வேண்டிய ஏதாவது ஒரு சம்பவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். சர்ப்ரைஸாக போகும்போது சில சமயம் அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் இருக்கும், இன்ப அதிர்ச்சி தர மாதிரியும் நடந்ததும் இருக்குது. சில சமயங்களில் வந்து ஏன் தாமதமாகுது கோப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணுறப்ப வந்து அரசு ஊழியர்களில் அவருடைய வேகத்தை துரிதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, அல்லது பார்க்கும் பொழுது வந்து சிக்கல் தீர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பொதுமக்கள் மத்தியில் அல்லது மாணவர்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இது ரெண்டு விதமாகவும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் அதிர்ச்சியும் இன்ப அதிர்ச்சியும் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. சூப்பர் சார். இப்போ ஐயா கையால விருதை வாங்க போறது யாரு? அரசு அதிகாரிகள் எப்பயுமே மக்கள் பக்கத்தான் அப்படிங்கிற நம்பிக்கைய மக்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்க ஒருத்தருக்கு தான் வந்து அடுத்ததான் நம்ம விருது வழங்க போறோம். அவர் யார் அப்படிங்கறது ஏவில பாக்கலாம். ஆக்சிஜனுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் மக்கள் தவித்து நின்ற கொரோனா இரண்டாம் அலை காலத்தில் கட்டுப்பாட்டறையின் பொறுப்பாளராக களத்தில் இறங்கி சூழலை மாற்றியமைத்த தாரேஷ் கேரளாவில் மருத்துவராக அரசு பணிக்குள் நுழைந்தவர். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய பெரம்பலூர் மாவட்டத்தின் ஆட்சியராகி தாரேஷ் நிகழ்த்தியது வரலாற்று மாற்றம். முன் தகவல் தராமல் கல்வி கூடங்களில் நுழைந்து குழந்தைகளோடு சப்பனம் போட்டு அமர்ந்து பாடம் சொல்லிக் கொடுத்த கலெக்டரை கண்டு வியந்து போனது பொது சமூகம். குழந்தை திருமணங்களை தடுத்து 300க்கும் மேற்பட்ட பெண்களின் எதிர்காலத்தை காத்த தாரேஷ் பெண் குழந்தைகளை காப்போம் என்ற திட்டத்தை உருவாக்கி கல்லூரிகளையும் விடுதிகளையும் கொண்டு வந்து பல நூறு பெண்களை பட்டதாரிகளாக்கினார். மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம் என எளிய மக்களுக்கு நெருக்கமாக மருத்துவத்தை கொண்டு செல்லும் திட்டங்களின் பொறுப்பாளராக பணியாற்றிய தாரேஷ் இப்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஆணையராக இருக்கிறார். அதிகாரி என்பவர் ஆளும் வர்க்க பிரதிநிதி அல்ல, மக்களின் நம்பிக்கைக்குரிய நண்பரே என்பதை நிரூபிக்கும் தாரேஷ் அகமதுக்கு நம்பிக்கை மனிதர் விருதளிக்கிறது ஆனந்த விகடன். நாம நம்முடைய ஏவியில் சொன்னதை போல பல பத்திரிகை செய்திகளை பார்த்துருப்பீங்க. எப்பெல்லாம் ஸ்கூலுடைய ரிசல்ட்ஸ் வருதோ, அந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருதோ, அப்போதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை நான் பார்க்கவே மாட்டேன், கடைசியில் எந்த இடம் இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த ஏவியில் சொன்னதை போல இவர் மாற்றினாரே, அதே பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்த நான் கல்வியில் பின்தங்கியிருந்த பெரம்பலூரை கல்வியில் முதல் மாவட்டமாக மாற்றி காட்டிய மனிதர் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள், ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கிடைச்சது வந்து எங்களுடைய பிளெஸ்ஸிங். நீங்கள் இது உங்களுக்கான தருணம், சொல்லுங்கள். வணக்கம். இந்த தருணத்தில் நான் விகடனுக்கு நன்றி, என் கூட பணியாற்றின எல்லா அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு தான் இந்த தருணத்தை நன்றி சொல்லணும். என்னென்னா தோளோடு தேர்ந்து மாவட்ட ஆட்சியர்னா அவர் கூட ஒர்க் பண்ணுற அரசு ஊழியர்கள், அவர் கூட இருக்கிற பொதுமக்கள், இவர் தான் முக்கியமான கருத்து. அவங்களுக்கு தான் இந்த தருணத்தில் நான் சொல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி ஆச்சராக சாருக்கிட்ட தான் என்னோட பணி ஆரம்பித்தோம். அதுலேருந்து நிறைய பயிற்சியாக நிறைய பேர் எனக்கு இந்த நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த தருணத்தை நன்றி சொல்லி விகடனுக்கு இந்த நன்றி சொல்லி நன்றி வணக்கம். சார் நீங்கள் அவரை பற்றி சில வார்த்தை. இந்த தருணம் வந்து எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஈன்ற பொழுதின் பெருதுபக்கும் என்ற சொற்றொடரின் அலுவல் பூர்வமான ஒரு ஒரு பொருளை வந்து நான் வந்து உணர்ந்து கொண்ட தருணம். நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒரு நாள் மாலை
ஒரு தொலைபேசியில் வந்து ஒரு இளமையான குரல், புதுசாக வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வந்து ட்ரைனிங்க்கு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த பயணம், அது பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியினுடைய தேர்தல் நடத்துவதற்கான நள்ளிரவு பேச்சுவார்த்தையிலிருந்து ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு களம் வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஏதாவது இந்த அலுவல் பயணத்தில் வந்து குறிப்பிடத்தக்க சில செயல்கள் செய்திருந்தால் அதை விட 16 அடி பாயக்கூடிய நண்பர் அவர். அவர் என்னை விட தமிழகம் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிக கவலை கொண்டிருக்கும் நபர். இவர்களை போன்றவர்களால் தான் இந்திய ஆட்சிப்பணி என்ற அந்த மந்திர வார்த்தைக்கு ஒரு பொருளும் பலமும் உயிரும் சக்தியும் கிடைக்கிறது. இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வர வேண்டும், வருவார்கள் என்று நம்பிக்கை. தேங்க்யூ சார். அண்ட் தாரே சார், உங்களுடைய சூப்பர் 30 திட்டம் மூலமா நிறைய மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அதுல ஒரு சில மாணவர்கள் வந்து இங்க உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வர போறாங்க. வாங்க ஸ்டூடண்ட்ஸ். நிகழ்ச்சியான தருணங்க. அந்த பக்கம் உதயச்சந்திரன் சார் இருக்காரு, அவர் ஒரு மென்டர். அவரால் உருவாக்கப்பட்ட தாரே சார் இருக்காரு, இவரால் உருவாக்கப்பட்ட இந்த விளிம்பு நிலையிலிருந்து வந்த மாணவர்கள் இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? நம்பிக்கை விருதுக்கு ஒரு பக்கம் ஆசான்கள், இன்னொரு பக்கம் மாணவர்கள். தமிழ்நாடு நம்பிக்கையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்கப்பா, உங்களுடைய லைஃப்பை பத்தி, இந்த சூப்பர் 30 பத்தி, சாரை பத்தி. அனைவருக்கும் வணக்கம். அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்களான்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ சார் எங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் மாவட்டம் வந்து கல்வியில் கடைசியில் நாங்கள் போட்டி போட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் சார் எங்களுக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து அப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சூப்பர் 30 திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் ரூட்டில் வந்து ஒரு டவுன் பஸ் போகும். அங்கே வந்து கரெக்டாக கண்டக்டர் வந்து சில்லரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் தான் அளிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தா அடுத்த ஒரு நாளே வந்து சார் எங்கள் அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு பயணியோட பயணியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, அது எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க. ஒரு கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சியை எங்கள் மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அரசாங்க பள்ளியில் நாங்கள் படிச்சுட்டு ஒரு 10th வந்து நல்ல மார்க் எடுக்கிறோம், திரும்ப அவங்க அடுத்த ஸ்டேஜ் 11th-12th படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கூலுக்கு நல்ல பணம் கட்டினாதான் நல்ல இடத்துல போய் படிக்க முடியும். அவங்க வந்து டாக்டரோ இன்ஜினியரோ படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சார் வந்ததுக்கப்புறம் அரசாங்க பள்ளியில் 10th நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வந்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சார் பார்த்தோன்னா அந்த மீட்டிங்கில் ஒரு டீஷர்ட் போட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு மாதிரி வந்து பசங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்துலேயே வந்து உக்காந்து எல்லாத்தையும் கேட்டு இந்த மாதிரி சார் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு எங்ககிட்ட இருந்து எழுந்துச்சு ஸ்டேஜுக்கு போனாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியே இப்படி ஒரு கலெக்டர் வந்து எங்களுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நினச்சிட்டு இருந்தோம். ஸ்டேஜுக்கு போயிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ மாணவர்கள் வந்து படிக்கும்போது இது எப்படி நடக்கும், எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து ஒரு இடத்துல தேர்ந்துட்டு இருக்கும்போது சார் ஒரு எங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து பயங்கரமாக கொடுத்தாங்க. அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா, இப்போ நாம் பயணிக்கிற பாதை வந்து கரடும் உள்ளான ஒரு மலைப்பாதையில் நம்ம பயணிக்க போகிறோம். இதில் போகிற ஃபஸ்ட்டு நபர்கள் வந்து நீங்கள் தான். இந்த பாதையை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து பின்னாடி எல்லாருமே பயணம் செய்வாங்க. அதனால் இதோடைய பொறுப்பாளர்கள்லாம் நீங்கள் தான் இங்கே வரீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இதில் ஒரு அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பின்னாடி உங்களுக்கு வர தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றும் சாரோட வழிகாட்டுதில் அதில் எல்லாருமே எங்கள் மாவட்டத்திலேருந்து நல்லா பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த பாதையை நல்ல ஒரு பாதையாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு எங்கள் சாரும், இன்னொன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நந்தகுமார் IAS, அவங்களும் எங்களுடைய ரோல் மாடல் தான். எங்களுக்கான அரசாங்க பள்ளியில் முதல் முறையாக வழிகாட்டுறதுக்கு எங்கள் சாரும் அவங்களும் எங்கள் சார் தான்.
ரெண்டு பேரும் தான் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுல இருந்து இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் வந்து மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்ஸ் ஆகும் டீச்சர்ஸ் ஆகும் இன்னைக்கு நிறைய பேர் ஐஏஎஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு சார் ஏற்படுத்தி கொடுத்துற ஒரு வாய்ப்புல இருந்து கிடைச்சது. தேங்க்யூ சார், மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த பசங்க மட்டும் கிடையாது, இந்த 30 மட்டும் கிடையாது, எங்க ஊர் பசங்க அத்தனை பேர் சார்பாகவும் தோண்ட தோண்ட ஒண்ணுமே இல்லைங்க, சுண்ணாம்பு பூமி அது, அதுல புகை வரும் புழுதி வரும். இன்னைக்கு தோண்ட தோண்ட அடுத்தடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக எங்கள் பசங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், அத்தனை பேருக்கும் நன்றி.